அண்ணா வணக்கம். உங்கள் பேர் மற்றும் முகவரி சொல்லுங்க. என் பேர் அசோக். எனக்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேதாரணி வட்டம் கரியாப்பண்ணங்கிற கிராமத்தில் இருக்கேன். எத்தனை வருஷமாக இந்த ஃபார்ம் வச்சுருக்கீங்க? இந்த ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்குறேன். நம்ம கமர்ஷியலாக வைக்க ஆரம்பித்து ஒரு 10 இயர்ஸ் ஆகும். 10 இயர்ஸாக வச்சுருக்கீங்க? 10 இயர்ஸ் வச்சுருக்கேன். என்னென்ன பரவாயில்லாம் வச்சுருக்கீங்க? நான் ஒரு புறா மட்டும் ஒரு 100 கலெக்ஷன் வச்சுருப்பேன். 80 டு ஒரு 100 கலெக்ஷன், 100 வெரைட்டி தனித்தனியாக வரும். அது இல்லாமல் பேர்ட்ஸும் வச்சுருக்கேன். பேர்ட்ஸில் வந்து லவ் பேர்டு, ஆஃப்ரிக்கன் காக்டெயிலு, கானும் ஒரு ப்ரீட் பண்ணுறேன். எப்படி அந்த புறா வளர்ப்புகளை உள்ளே வந்தீங்க? என் சின்ன பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டு, அதுலேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆனது ஒவ்வொன்றா அப்படியே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. சரி, நான் இப்போ வந்து புறா வளர்க்கணும், அதை எது எந்த ஒரு உயிரினம் வளர்க்கணும்னாலும் அதுக்கு இருப்பிடம் முக்கியம். ஆமாம். எப்படி இந்த ஷெட்டு அமைப்பை பற்றி சொல்லுங்கள். இந்த ஷெட்டு அது அவரவர் வசதிக்கு அந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். நான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருப்பேன். பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல. இதுக்காக ஷெட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணல. போர்ட்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். தவிர ஷெட்டுக்காக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. இப்போ கூண்டு அமைப்புனா? கூண்டு அமைப்பு ரெண்டுக்கு ரெண்டு இருக்கும். எல்லா கூண்டுமே ஒரு சில கூண்டு மட்டும் 2.5x2 வச்சிருப்பேன். இப்படி பேட்ஸ் வைக்கிறீங்களா இல்லை குஞ்சு மட்டும் வைக்கிறீங்களா? பெரிய பேர் விற்க மாட்டேன். பட்டாங்க மட்டும்தான் சேல்ஸ் ஆகும். சின்ன புறா மட்டும்தான் சேல்ஸ். நோயிலான வருது? நோயின்னு பார்த்தோம்னாக்க சளி பிடிக்கும் அதிகமாக, பொல்யூஷன் அதிகமாக இருந்தால். இப்போ ரெண்டு நாளாக கிளீன் பண்ணல, அதிகமாக பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், அதில் சளி பிடிக்கும். அதிகபட்சம் மூலமாக வெள்ளை கழிச்சல் வரும். அப்படி இல்லைன்னா தலையாட்டி டிசீஸ் வரும். தலையாட்டி பெரிய இது ஒன்று கிடையாது. பஸ்லேயே ஆரம்பத்துலேயே பார்த்தோம்னா கியூர் பண்ணிக்கலாம் எல்லாமே. இதுக்கு என்னென்ன மருத்துவம் கொடுக்குறீங்க? இப்போ வெள்ளை கழிச்சல் என்ன மருந்து கொடுக்குறீங்க? நான் பெருசாக யூஸ் பண்ணுறதுனாக்கா லிக்சன் யூஸ் பண்ணுவேன். லிக்சன் பவுடர் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் ஓஎஃப்எம்னு ஒரு டானிக் ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே கொடுக்குறது கிடையாது. தீவனம் எப்படி வைக்கிறீங்க? தீவனம் ஒரு டைம் தான் வைப்பேன். நைட்டில் ஈவினிங் டைத்துலாம் வைப்பேன். அதுவும் இல்லாமல் சோளம், கம்பு, ஃபினிஷியர் கொஞ்சம் சேர்ப்பேன். அது இல்லாமல் கோதுமை, அரிசி இதுதான் வச்சு. இவ்வளோ பரவ வச்சுருக்கீங்க, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ எவ்வளோ? ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் ஆகும். அப்படியா? 4 மணி நேரம்? 4 மணி நேரம் ஆகிடும். இப்போ எவ்வளோ நேரம் ரெவன்யூ எடுப்பீங்க இதுலேருந்து? இப்போ வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாசம்னு சொல்ல முடியாது. அதேமாரி தான் இதுவும் மாச சம்பளம்னு இதுவும் சொல்ல முடியாது. வருஷத்துக்கு தான் பேச முடியும். வருஷத்துக்கு தான் பேச முடியும். எடுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா எடுக்கலாம். அது இல்லாமல் ஒரு செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா ஆகும். 5 லட்சம் எடுக்கலாம். 5 லட்சம் ரூபா எடுக்கலாம். ப்ராஃபிட் மட்டும் எடுக்கலாம். அது மாதத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ண முடியாது. ஒரு மாதம் விற்கலாம், ஒரு மாதம் விற்காமல் போவோம். அதை நீங்கள் நம்பவே முடியாது. அது இல்லாமல் சைடில் வேறு எதுவும் பண்ணால் தான் உண்டு. சைடில் இந்த கோழி வச்சுக்கிறது. இப்போ எனக்கு இந்த தீவனம் கொட்டுறதுக்கு கோழி வச்சுருந்தேன். இப்போக்கி எடுத்துட்டேன். மறுபடியும் இப்போ தான் அடை வச்சுருக்கேன். அதாவது இப்போ வேஸ்ட் ஆகிற ஃபுட்டை வந்து கோழிக்கு கொடுத்துருவேன். அப்படியே ஒருங்கிணைந்து பண்ணேன். ஒருங்கிணைந்து பண்ண மாரி அது நான் டாகும் பண்ணுறேன். டாகு மீனும் விட்டுருக்கு குளத்தில். இந்த கழிவு எடுத்து மீனுக்கு போட்டுக்கலாம். அப்படியே ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து பண்ண மாரி தான். எங்கேருந்து இந்த பறவைலாம் வாங்கிட்டு இருக்கீங்க? இது வாங்குறது வந்து அதிகம் எல்லா இதையும் எடுப்பேன். கேரளா எடுப்பேன். கேரளாவிலேருந்து அதிகமாக எடுத்திருக்கேன். அது இல்லாமல் லோக்கல் ஃபார்ம்லேயும் எடுப்பேன். பிடிச்சதுன்னா ஃபேஸ்புக்கை பார்த்து எடுக்கலாம். ஃபேஸ்புக்கில் போட்டால் வரும். ஃபேஸ்புக்கில் பார்த்து எடுத்துக்கலாம். சேல்ஸ் எப்படின்னு இருக்குது? இப்போ வந்து பறவை சேல்ஸ் இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்தாக சுத்தமாக சேல்ஸே இல்லை. புறா சுத்தமாக சேல்ஸ் இல்லை. போர்ட்ஸ் நல்லா மூவ்மெண்ட் ஆகுது. புறா சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை. மறுபடியும் வரும். கொஞ்சம் லேட்டாகும். டைம் எடுத்துக்கும். அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சேல்ஸுனா டிசீஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மழை காலம்னால. மழை இப்போ பனிக்காலம் வந்திருக்கு. அது 2 நாள் கொஞ்சம் சேல்ஸ் டல்லாக இருக்குது. மறுபடியும் வச்சுருக்கீங்க? எப்படியும் வந்து நம்ம நாகை மண்டலத்துக்குள்ளே விற்று முடிக்க முடியாது. வெளிவெளி மாவட்டங்களுக்கும் அதர் ஸ்டேட் பண்ணுறேன். அதிகமாக இருந்ததுன்னா இப்போ ஒரு 4 பேர் 3 பேர் கேட்டாங்கன்னாக்கா ட்ரான்ஸ்போர்ட் வைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவு வைக்கலாம். ட்ரான்ஸ்போர்ட் வைக்கலாம். அந்த போர்டும் இருக்குது. அதுவும் இருக்குது. அதுவும் இருக்குது. கர்ணபுரா எல்லாமே இருக்குது. ஃபேன்சியும் வச்சுருக்கேன். சரி, இப்போ பறவை பற்றி எப்படி வரணும் பார்க்கலாம். ஆ, பார்க்கலாம். இந்த வெள்ளை பறவை சொல்லுங்க. இது பேர் வந்து ஹங்கேரியன். ஹங்கேரியனுக்கு பாரு. இதோட சிக்ஸ் வந்து 5000 கொடுக்கலாம். பெரிய பாரண்டு 10000 ரூபா வரும். வெளியில் இப்போ நீங்கள் சிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கீங்க? சிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். பெரிய பேர் கொடுக்குறதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான். அப்படி தான். இந்த பறவை வேணாம். இந்த பறவை பேர் என்ன? இது பேர் வந்து யூரோப்பியன்ஸ் ராஜி. இதோட சிக்ஸ் வந்து 2500 ரூபான்னு கொடுக்குறேன். பெரிய பேரண்ட்டு 6 ரூபா வரும்.
இது பேர் வந்து பவுட்ரு. இதுவும் சிக்ஸ் வந்து 3000 கொடுக்குறேன். இதுக்கு வந்து கிரஸ்ட் வரும், இதோட பிள்ளைங்களுக்கு கிரஸ்ட் வரும். இது அப்பாவுக்கு மட்டும் கிரஸ்ட் இருக்கும், இதுக்கு கிரஸ்ட் இருக்காது. ஃபீமேலுக்கு கிரஸ்ட் இருக்காது, மேலுக்கு மட்டும் கிரஸ்ட் இருக்கும். ஃபீமேலுக்கு கிரஸ்ட் இருக்காது. ஆ அது மேல, இது ஃபீமேல். இது கிங். இது வந்து இதுலேயே வந்து 2-3 கலர் இருக்கு. இது நார்மல் கலர் தான். இது ஒயிட் அண்ட் ரெட்டு, பியூர் ரெட்டும் இருக்கு, பியூர் சில்லி ரெட்டும் இருக்கு. இது எவ்வளோ போகுது? இதோட சிக்ஸ் வந்து 2500 3000 போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ரேட்டு கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ இது இதுவும் அதே தான், சேம் தான். இது கலர் தான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. இது அமெரிக்கன் ஷீல்டு, இது அமெரிக்கன் ஷீல்டு ஃபேன்டைல். இதோட சிக்ஸ் 3500 கொடுக்குறேன். இது பேர் கொமேரின் பவுட்ரு. இதுவும் பெரிய பேர், நான் வெளில எடுத்தது 12000 எடுத்தேன். இதோட சிக்ஸ் 4000 கொடுத்தேன். இப்போ 4000 போயிட்டு இருக்கு. 4000 போயிட்டு இருக்கு. இதுவும் டாப் குவாலிட்டி, கேரளாவிலேருந்து எடுத்தது இந்த போர்டு. இதுவும் பவுட்ரு தான். இது ஷீல்டு கிராப்பர். இது கலர் வர மாதிரி இருக்கு. இது ரெண்டுமே மார்க்கிங் பேர்டு. இது அப்படியே இது ரெக்கையில் மட்டும்தான் கலர் வரும். ஓ சரி சரி. இதுவும் இதோட சிக்ஸ் 2500 போயிட்டு இருக்கு. 2100 2500. ம். இந்த பரவாயில்ல. இதுவும் அதே தான் பவுட்ரு. இது வந்து டைகர் கலரு, இது வந்து ஒயிட்டு. இது கொமேரியன் பவுட்ரு தான், இது டைகர் கலரு. இது கொஞ்சம் இந்த கலர் கொஞ்சம் ரேரு, இது கிடைக்காது நம்ம ஏரியா சைடு யார்கிட்டையும். இல்லைனா இது ரேட் நல்லா போகும். அப்படியா? இது பேர் சாக்சன் ஸ்பீஸு. இதோட சிக்ஸ் 2000 கொடுத்துருக்கோம். 2000 கொடுத்துருக்கோம். 2000 கொடுத்துருக்கோம். இது பேர் பூட்டடுகள் மட்டும். இதுவும் 2000 தான் கொடுத்துருக்கோம். ஷார்ட் வைஸ் பூட்டடுகள் இதுவும் 2000 கொடுத்துருக்கோம். சிக்ஸ். இது எங்கண்ணா ஆர்ஜின்? ஆர்ஜின் தெரியாதுங்க, அதெல்லாம் கேட்காது, அதெல்லாம் கஷ்டம். இது இது ஒன்றா? இது வந்து ஒன்றா? இது வேறு. இது வந்து பேன்பட்ரம் பட்ரு. இதோட சிக்ஸ் பெரிய பேர முன்னாடி ரேட்டு கூட போயிட்டு இருந்து இப்போ ரேட்டு கம்மியாக போயிட்டுருக்கு. 3000 கொடுத்துக்கிட்டுருங்க. இதோட சிக்ஸ் பேன்பட்ரம் பட்ரு. இது வந்து அமெரிக்கன் ஃபேண்டலுங்க. இதோட சிக்ஸ் வந்து இது அமெரிக்கன் ஃபேண்டலில் என்கிட்ட மொத்தம் 4 கலர் இருக்குது. ரெட் இருக்குது, சாண்டில் இருக்குது, பிளாக்கு, ஆல்மண்ட் இருக்குது. இது வந்து சிக்ஸ் வந்து 2000 கொடுக்குறேன். இதோட சிக்ஸ் 2000 போயிட்டு. ஆல்மண்ட் மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட. ஓ சரி. இது இது வந்து நன்னுங்க. இது வந்து நன்னு. இதோட ப்ரீடிங் பேரோட ரேட் வந்து 4000 போயிட்டு இருக்கு. சிக்ஸ் 2000 கொடுத்துட்டு இருக்கேன். அதிகமாக சாண்டில் தான் வரும் இதுலேருந்து. இதுலேருந்து இதோட பேரண்டோட சிக்கங்க வந்து சாண்டில் தான் சிக்காகும் அதிகமாக. சரி. இது வந்து ஷார்ட் ஃபேஸு. இது கொஞ்சம் மூக்கு சின்னதாக இருக்கும். இதோட சிக்ஸும் 1500 2000 கொடுத்துட்ருக்கேன். இது ரெண்டுமே பிளைன் கலர் தான், ஒயிட்டு. இதுமாரி பிளாக்லேயும் இருக்குது, சாண்டில்லையும் இருக்குது, ரெட்டுலேயும் இருக்குது. மொத்தம் 4 கலர் இருக்குது இதுலேயும். இது வந்து மொதினா. இது வந்து பட்டர்ஃப்ளை மொதினாம்பாங்க. இதோட சிக்ஸும் 2000 கொடுத்துக்கிட்டுருக்கேன். இதுலேயும் வந்து மொதினாலையும் வந்து கட்டிங் மொதினா இருக்குது, பிளைன் மொதினால ஒயிட்டு மட்டும் இருக்குது. இது வந்து கன்னியாஸ்திரி. இதோட சிக்ஸும் 1500 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1500 கொடுத்துட்டு இருக்கேன். இது இப்போ இதுமாரி டபுள் கலரில் இருக்கும். ரெட் டாட் குள்ளே வரும், பியூர் ஒயிட்லேயும் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது, ரெட்லேயும் இருக்குது. இது வந்து மெர்லின் ஷார்ட். இது வந்து மெர்லின் ஷார்ட் ஃபேஸு. இதுலேயும் வந்து டபுள் கலர் இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட் பாரில் வரும், அந்த கலரும் இருக்குது, ரெண்டு பேர் இருக்குது. இதோட சிக்ஸ் வந்து 2500 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஓட்கா டம்ளர். இதில் வந்து ஒன்று கிரஸ்டோடையும் ஒன்று நான் கிரஸ்டோடையும் இருக்கும். இதோட சிக்ஸ் வந்து 3000 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கேரியர், இங்கிலீஷ் கேரியரும்பாங்க. இதோட சிக்ஸ் வந்து 3000 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கும். இதோட சிக்ஸ் வந்து பிளாக்கில் தான் வரும். ரெண்டும் சேம் அன்யூனாக தான் போட்டிருப்பேன். ஆனால் சிக்ஸ் வந்து பிளாக் கலரில் தான் சிக்காகும். முட்டு முட்டாக இருக்காது. அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலே. இது மூக்கு ஜாதா வளர்ந்து வளரும், கண்ணு சாதா வந்து வளர்ந்து மூடிக்கும் கண்ணு. அது ரொம்ப வளர்ந்துட்டுனா புறா செத்து போயிடும். ஆனால் இதுக்கு ஏஜ் கூட, இது ஒரு 5 இயர்ஸாக இருக்குது. ஆனால் கண்ணு ஜாதா ஒரு கண்ணு மூடிடுச்சு, ஒரு கண்ணு முன்னே மூடாமல் இருக்குது. இவ்வளோ பரவாயில்ல. எத்தனை வருஷம் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட வயசு? மேக்ஸிமம் உள்ளதுன்னா ஒரு 10 வருஷமாக உள்ள போர்டும் இருக்குது, 12 வருஷத்து போர்டும் இருக்குது. ஓ சரிண்ணா. நார்மலாக இப்போ எடுத்த ரீசெண்டாக எடுத்த போர்டுகளும் இருக்குது நிறையா. அதுக்கு எந்த நோயும் அதுமாரி நோயின்னு சொல்லும்போது ஓல்டு போர்டுக்கு அதிகமாக வர்றதில்ல, நியூ போர்டுக்கு தான் அதிகமாக டிசீஸ் வருது. அப்படியா? ஆ அப்படிதான். இப்போ வருஷத்துக்கு எத்தனை இது எடுக்கலாம்? சிக்ஸ் எடுக்கிறது வந்து அதிகபட்சம் போனால் 4 தடவை எடுப்பாங்க. 4 தடவை? 4 தடவை எடுப்பேன். கூட கூட எடுக்கலாம். கூட எடுத்தால் பேர்டு தான் வீக் ஆகும். கூட எடுத்தால் பேர்டு வீக் ஆகும். சரிண்ணா.
இதெல்லாம் வந்து ஸ்பாங்கில் தான் வச்சுருக்கேன், நார்மல் கலர் கிடையாது. இதோட சிக்ஸ் வந்து 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா கொடுப்பேன், பெரிய பாரு 700 ரூபா வரும். நார்மல் லவ் போர்டு கிடையாது, எல்லாமே ஸ்பாங்கில். நார்மலுக்கு ஸ்பாங்கலுக்கு என்ன வித்தியாசம்? இதோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வரி வரியாக இருக்கும், மேலே ரெக்க மேலே வரிஞ்ச மாதிரி இருக்கும், வரி வரியாக இருக்கும். அதுமாரி இருந்தால் ஸ்பாங்கல், அதுமாரி ஸ்பாங்கல் வரும். பியூர் ஒயிட்டும் வரும், பியூர் எல்லோவும் வரும். இதில் சூப்பர். இதுவும் லவ் பேர்ட்ஸ் தான். லவ் பேர்ட்ஸ் தான். இந்த இது வந்து ஹெலிகாப்டர். இது மேல் மட்டும்தான் வச்சுருக்கேன், ஃபீமேல் கிடையாது இதில். இது ப்ரீட் பண்ணல, முன்னாடி ப்ரீட் பண்ணால் இப்போ எடுத்துட்டேன் இது வேணான்னு. மறுபடியும் ஒரு மேல் மட்டும்தான் வச்சுருக்கேன், மறுபடியும் ஃபீமேலில் தான் ப்ரீட் பண்ணணும். இது ஃபிஞ்சஸ், அது ஃபிஞ்சஸ், அதுவும் காலி பண்ணிட்டேன். இருந்தது இப்போ எடுத்துட்டேன், ரேட் நல்லா ரேட்டாக போச்சுட்டு கொடுத்துட்டேன். இடையில 500 ரூபா வரையும் ரேட்டு போச்சு, அதனால் கொடுத்துட்டேன். மறுபடியும் ரேட்டு குறையும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இது வந்து க்ரீன் சிக் கண்ணூர். இதோட சிக்ஸ் வந்து 2500 ரூபான்னு போகும் சிக்கு. இதுவும் ப்ரீடிங் பேர் தான். இப்போ ப்ரீட் பண்ணலை, இனிமே தான் ப்ரீட் பண்ணணும். அதுவும் ப்ரீட் பண்ணாமல் பாக்ஸ் கட்டாமல் இருக்கு. இது பேர் மால்டீஸு. இது பேர் மால்டீஸு. இதோட சிக்ஸு 3000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைய மார்க்கெட் ரேட்டுக்கு 3000 ரூபான்னு போயிட்டுருக்கு. இது பேர் நெக் ஷேக்கர்ம்பாங்க, தலையை மட்டும் ஷேக் பண்ணும். நெக் ஷேக்கரோட சிக்ஸ் வந்து 2000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சிக்கு 2000 ரூபான்னு போயிட்டுருக்கு மார்க்கெட். இப்போதைய மார்க்கெட் ரேட்டுக்கு மறுபடியும் ஏறிச்சுன்னா அதோட ரேட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ உங்கள்கிட்ட கையில் என்னென்ன சிக்ஸ் இருக்குது? இப்போ சிக்ஸ் இருக்கிறது வந்து ஃபேன்டைல், அது தனியாக பார்ப்போமே இருக்குது, தனியாக சிக்ஸ் இருக்குது. இதுவும் பவுட்ரு தான். இதோட சிக்ஸ் வந்து 2000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும், ஆனால் ஒல்லியாக தான் இருக்கும், பென்சில் பவுட்ருமாங்க அது. இது வந்து ஒயிட் ஒயிட் சைனீஸ் சவுல், ஒயிட் கலர் பிளைன் கலர் தான் இருக்குது. இதிலே சாண்டில் இருக்குது, பிளாக் இருக்குது, மூணு கலர் தான் வச்சுருக்கேன். அப்புறமா டைகர் கலர் இருக்கும், மிக்ஸான கலர். இது நம்ம புறா மாதிரி வெளில உள்ள விட்டு வளர்க்கலாமா இல்லை கூண்டு விடுதா? இது கேஜில் வச்சு ப்ரீட் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் ஓப்பனில் வச்சு ப்ரீட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் எடுக்க முடியாது, கிராஸ் ஆகிடும், பேர்டு வந்து நான் மிஸ் ஆகும் அதிகமாக. அது இல்லாமல் ஒரிஜினல் ப்ரீடாக நீங்கள் எடுக்க முடியாது, எடுக்கிறது கஷ்டம். இது வந்து ஃப்ரில் பேக்கு. இதோட சிக்ஸ் 2000 ரூபா 2500 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பெல்ஜியம் ஷீல்டு. இது வந்து பெல்ஜியம் ஷீல்டு. இதோட சிக்ஸ் வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் மார்க்கெட் வந்து வரையா. இதோட குவாலிட்டியை பொறுத்த அளவு ஷேக்கிங் பின்னாடி கொண்ட வாலில் கொண்ட தலையை வைக்கும். அப்படியா? இதுதான் இதோட கலரு. ரெக்கையில் மட்டும்தான் கலர் இருக்குது, மார்க்கிங் பேர்டு இதுவும். ரெக்கையில் மட்டும் கழுத்து கொண்ட பின்னாடி கொண்ட வைக்கும், ஷேக்கிங் பேர்டு இதுவும். இது வந்து மொஸ்கி. இது நார்மல் மொஸ்கி தான். இதில் பெண்டிங் குவாலிட்டி இருக்குது, பெண்டிங் குவாலிட்டி. கலர் வந்து என்கிட்ட ரெட்டு, சாண்டிலு, ஒயிட்டு, பிளாக்கு, அந்த ஆஷ் கலரு, இது எல்லாமே இருக்குது. எல்லாமே ப்ரீட் பண்ணி இதுலேயும் சிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட ரேட் வந்து ஆவரேஜாக ரெட்டு சாண்டில் மட்டும் ரேட்டு கூட வரும், மிச்சது எல்லாமே 800 to 1000 ரூபா வரும் சிக்ஸ். ஓ சூப்பர்ண்ண. அது இது வந்து பியூட்டி ரோமர். இது ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, ரெண்டு கலர் வச்சுருக்கேன். இதோட சிக்ஸு 2500 ரூபா 3 ரூபா வரும். இது குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட குவாலிட்டி, இதோட குவாலிட்டின்னு சொல்லும்போது அந்த ஃபேஸ் கட் வளைஞ்சிருக்கணும், கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைஸ் போர்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது 7 சவுண்டர் சொல்லுவாங்க. இது 7 விதமாக கூவும், பூனை கத்துற மாதிரியெல்லாம் கூவும். அப்படியா? இதோட சிக்ஸ் வந்து 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கேன். பிளைன் கலரில் ஒயிட்டு மட்டும் தான் இருக்குது எங்கிட்ட. அதில் பிளாக்கும் இருக்குது, ஆனால் பிளாக் எங்கிட்ட இல்லை, ஒயிட் மட்டும் தான் இருக்குது. உங்கள்ட்ட ஒயிட் மட்டும் தான் இருக்குது, ஒயிட் மட்டும். பெல்ஜியத்தில் டைல் மார்க்கு. இதோட சிக்ஸும் 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஷேக்கிங் நல்லாயிருக்கும், மார்க்கிங் பக்கா மார்க்கிங்கில் இருக்கும். இது வந்து சாக்ஸ் ஸ்பாட்டு. இதோட சிக்ஸும் 2000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து சில்கி. இதில் பெல்ஜியத்தில் சில்கி சொல்லுவாங்க. இது வந்து நினச்சி விட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு போர்டு. இதோட சிக்ஸ் 2000 ரூபான்னு கொடுக்குறேன். மாதத்துக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் செலவாகுது? தீவன செலவு. இது ரேஸ் ஹோமர்னு சொல்லுவாங்க. இதோட சிக்ஸ் வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியே மாறும். இதோட சிக்ஸ் வந்து 600 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரையும் இருக்குது. காலையில் வளைய மாதிரி போட்டிருக்கு. அதோட பேர் நம்ம பேர் இல்லை, கிளப் ரிங் போட்டிருக்கோம். அதில் மொபைல் நம்பர் அடிச்சிருக்கோம், கிளப் ரிங்கும் இருக்குது. கிளப் ரிங்கோடையும் இருக்குது போர்டு, நார்மலாகவும் இருக்குது. இது ஃபுல்லாக ரேஸுக்கு உள்ள தானே? இது ரேஸுக்கு அவ்வளோ ஹோமர் தான். ஓ சூப்பர்ண்ண.
புறா வளர்ப்போட சேர்த்து நாயும் பண்ணுறா சொன்னீங்க, என்னென்ன நாய் என்ன பண்ணுறீங்க? நாய் வந்து செஃபர்டு ஃபக்கு, இப்போ சிப்பி பாரா ரீசெண்டாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எப்படி குட்டி எடுத்து குட்டி எடுத்து கொடுத்துட்ருக்கீங்களா? குட்டியும் கொடுக்குறேன், செஃபரில் ஸ்டெடியூலுக்கும் மேல் இருக்குது, ஃபக்குலேயும் ஸ்டெடியூலுக்கும் மேல் வச்சுருக்கேன், ரெண்டு மேல் இருக்குது, அது ஸ்டெடியூலும் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து செஃபர்லேயும் மேல் ஃபீமேல் வச்சுருக்கேன், ஃபக்குலேயும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. நன்றி.